உம்மை வேண்டினோம் எம்மியம் தங்கவா, எங்களோடு தங்கும் எங்களோடு தங்கும் எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. மாலை நேரமாகுதே பொழுதும் தாழ்ந்து போகுதே, இருளும் தோழ்ந்து கொண்டதே இதயம் தோழ்ந்து போகுதே, எங்களோடு தங்கும் எங்களோடு தங்கும் எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. பாடல் எண் 49. Bye.
நம்முடைய ஆலய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை வெகு சிறப்பாக நாம் தொடங்கி வைத்திருக்கின்றோம். நமக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அதிலும் இன்று நம்முடைய கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் அவர்கள் வந்தது இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை தருகிறது. நம் எல்லோருக்கும் ஒரு நிறைவை கொடுக்கின்ற ஒரு பிரசன்னமாக இருக்கின்றது. ஆயர் அவர்களுக்கு பல பணிகள் இருந்தும் நாம் அழைத்த பொழுது மிகவும் முன்புறுவலுடன் ஏற்றுக்கொண்டதோடு அவர்கள் நாம் சொன்ன நேரத்திற்கு, குறிப்பாக நாம் சொன்ன நேரத்திற்கே வந்து நமக்கு திருக்கொடி ஏற்றி வைத்து திருப்பலி நிறைவேற்றி நல்ல கருத்துக்கள் அடங்கிய மறைவுரைகள் தொகுத்து தந்து நம்மையெல்லாம் நமக்கெல்லாம் வேண்டி நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்கின்ற நம்முடைய ஆயர் அவர்களுக்கு மனமுவந்து நன்றிய அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கு பேரவை சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் ஆலயத்திலே இன்று பெருந்திரளாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் ஆயர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயர் அவர்கள் மிகுந்த கரிசனை கொண்டவர்கள், நம்மீது பற்று கொண்டவர்கள். ஆயர்களை சந்திக்கின்ற போதெல்லாம் அவர்கள் பங்கு மக்களை பற்றி அன்போடு கரிசனையோடு விசாரிப்பார்கள். நன்றாக செயல்பட ஊக்கமும் உற்சாகமும் தரக்கூடிய நல்ல ஆயராக இருந்து நம்மையெல்லாம் வழி நடத்துகிறார்கள். ஆயர் அவர்கள் நமக்கு இன்று இங்கு வந்தது உண்மையிலேயே பெருமையை தருகிறது, பெரு மகிழ்ச்சியை தருகிறது. எனவே ஆயர் அவர்களுக்கு தொடர்ந்து நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று முதல் நாளிலே நம்மோடு இருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்த பொழுது நமது முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை ஜார்ஜ் வின்சென்ட் அவர்கள் பணி இருக்கிறது, திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாலும் நம்மீது கொண்டுள்ள அன்பினால் அவர்கள் வந்து நம்மோடு இந்த விழாவை சிறப்பித்ததற்காக நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை ஜார்ஜ் வின்சென்ட் அவர்களுக்கு நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மண்டல குருக்கள் அருள் தந்தை இயேசுதாசன் தாமஸ், அருள் தந்தை சேவியர் ராஜா, அருள் தந்தை அருள் ஜோ, அருள் தந்தை ஜான் பீட்டர், மேலும் தொடர்ந்து அவருடைய நண்பர் பிரான்சிஸ், இவர்களெல்லாம் வந்து நம்மோடு இருந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். மண்டல விழா மண்டலத்தோடு இணைந்து அவர்களும் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு அடிப்படையிலே அவர்கள் கலந்து கொண்டது உண்மையிலே பெருமகிழ்ச்சியை தருகின்றது. அடுத்து ஆயருடைய செயலர் அவர்கள் தந்தையவர்களும் அவர்கள் நமக்கு இங்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டதற்காக ஆயருடைய செயலர் தந்தை அவர்களுக்கு நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நமக்கு சமோஸ்கன் ஃபாதர்ஸ் அவர்கள் அருள் தந்தை லூர்து சாமி, அருள் தந்தை ஜெயராஜ் இவர்களை அழைத்த பொழுது மனமுவந்து வந்தார்கள், நம்மோடு இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். இன்றும் மகிழ்வோடு வந்து ஆலயத்திலே இருந்து அவர்கள் திருப்பலி தொடங்குவதற்கு முன்பாக ஜபமாலையிலெல்லாம் பங்கு கொண்டு நம்மோடு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த இந்த அருள் தந்தையர்களுக்கெல்லாம் உண்மையிலே நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இன்றைய விழாவை சிறப்பித்த கத்தோலிக்க சேவா சங்கம், கத்தோலிக்க சங்கம், புனித வின்சந்தி பவுல் சங்கம் அனைவரும் சிறப்பாக பங்கு பெற்றீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டை என்பதோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முதல் நாள் விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி புரிந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. குறிப்பாக பங்கு பேரவை உறுப்பினர்கள், அதிலும் குறிப்பாக நிர்வாகிகள் என்னோடு இணைந்து செயல்பட்டு சிறப்பாக செயல்பட்டதற்காக நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய தினம் மாலை 6:30 ஜெபமாலையும் திருப்பலியும் நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருப்பலி முடிந்த பிறகு பொதுக்கூட்டமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும், அதிலும் கலந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருவிழா என்று சொல்கின்ற போதே நாம் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு விழா. நம் அனைவருக்குமே பொறுப்பு உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எனவே நாம் அனைவரும் திருவிழா வரியினை விரைந்து செலுத்துமாறு உங்கள் ஒருவரையும் பார்த்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் காலை 9:00 கிளாரம்மாள் அன்பே திருள்ள வீடுகளையெல்லாம் சந்திக்க வரவிருக்கின்றேன்.
நிர்வாகிகள் எனக்கு உதவி செய்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே, நாங்கள் பங்கு கொண்ட இந்த திருவிருந்தின் வழியாக நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்விருந்தின் ஆற்றல் எங்கள் உள்ளங்களில் செயல்பட்டு நாங்கள் உட்கொண்ட கிறிஸ்துவாகவே எங்களை உருமாற்றிட அருள் தாரும். அன்பே உருவான இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவான் எங்களுக்கு புத்துயிரும் ஆசிரியராகிய அதே கிறிஸ்து வழியாக நல்லறிவும் தருகின்றே. இன்று நாங்கள் கொண்டாடும் எங்கள் பாதுகாவலரான புனித பதுவேந்தோனியாருடைய உதவியாக விசுவாச உண்மையை ஆழ்ந்து உணர்ந்து அதற்கேற்ப அன்புடன் பணிவாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருளில் நின்று உங்களை தம் வியத்தை ஒளிக்கு அழைத்த இறைவன், தம் ஆசியங்கள் மீது பொழிந்த உங்களை இதயங்களை விசுவாசம் நம்பிக்கை அன்பில் உறுதிப்படுத்துவாராக. கீழ்த்தி செய் ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்தது போது நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்திற்கு பின் அவரை விண்ணகத்தில் கண்டு மகிழ்வீர்களாக. இறைவன் நாள்தோறும் உங்கள் பணிகளை தம் அமைதியில் செம்மையுறச் செய்து இன்றும் இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்ப்பாராக. எல்லாமல்ல இறைவன் சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையேசுவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாடிடுங்கள்
ஒரு அறிவிப்பு. ஒரு குழந்தையினுடைய காப்பு ஒன்று தொலைந்துவிட்டது. யாராவது கண்டெடுத்தால் அதை வந்து என்னிடம் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பாதுகாவலாக இருக்கிற திசந்தோணியாரி எங்களுக்காய் வந்தாடும் பாதுகாவலாயிருக்கிற அர்ச்சிஸ்ட அந்தோணியாரி எங்களுக்காய் வந்தாடும் பாதுகாவலாயிருக்கிற அர்ச்சிஸ்ட அந்தோணியாரி மன்னாடும் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதா பரிசுத்த ஆவியின் பெயராலே